Dear students, I am Manohar, standard 10th, chapter number 3, algebra, exercise 3.3, question number 1. Question, find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. அதாவது கொஸ்டினில் எல்சிஎம்மும் ஜிசிடியும் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூம் கண்டுபிடிச்ச பிறகு கொடுத்துக்க கண்டிஷன் படி என்னது இருக்கான்றத நினச்சனும் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கொஸ்டினில் மூணு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. மூணு சப்டிஷன் கொடுத்து நம்மளுக்கு இந்த எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சப்டிஷன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ரெண்டு பாலினாமியல்ஸ். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலினாமியலில் வந்து எப்படி எடுக்கணும்னா சொல்யூஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 21x2y. ரெண்டாவது பாலினாமியலில் வந்து ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 35xy2னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ என்ன செய்கிறேன்னா அந்த நம்பரை மட்டும் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் உள்ள 21 ஜி ஆஃப் எக்ஸில் உள்ள 35 என்ன செய்கிறேன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். எதை வச்சு அப்படின்னா ப்ரைம் நம்பரை வச்சு என்ன செய்கிறேன் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்படின்னா பாருங்கள், 21 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 கொண்டு என்ன செய்யலாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ 3 × 7 வந்து என்னது 21. 7ன்றது ப்ரைம் நம்பர், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, இதை வந்து என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அதே மாதிரி 35 பண்ணும்போது 35 வச்சு பண்ணலாம். 5 × 7 = 35. 7ன்றது ப்ரைம் நம்பர், அப்போ இதுக்கு மேலே பண்ண முடியாது. 5 × 7. அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 21 வந்து 3ல் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது, 7லேயும் 1 தான் இருக்குது. அப்போ 3 × 7 ரிமைனிங்கில் வேல்யூ அப்படி எடுத்து எழுதுறேன். × x²y. கிளியர். அடுத்து பாருங்கள், 35 எப்படி எழுதிருக்கலாம், 5 × 7 எழுதலாம். அப்போ 5 × 7 × x²னு எடுத்து எழுதுகிறேன். சரியா, ரெண்டுமே என்ன செய்தாச்சு ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன செய்தாச்சு எடுத்து எழுதியாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஜிசிடியும் கேட்டிருக்காங்க. சரியா, எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் ஜி ஆஃப் எக்ஸ்லையும் ஃபேக்டரைஸ் பண்ணதில் காமனாக உள்ள வேலையை என்னென்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. அப்போ 7 எடுத்து எழுதியிருக்கேன். சரியா, அடுத்தப்ப எக்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்புறம் எக்ஸ் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஆனால் பவரில் வந்து இங்கே பாருங்கள், எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் அப்படின்னா, எல் என்னன்னது லீஸ்ட். அப்போ பவரில் ஹையஸ்ட் வேல்யூ உள்ளதை என்ன செய்யணும் எடுத்துடணும். லீஸ்ட் அப்படின்னா பவரில் என்னது ஹையஸ்ட் வேல்யூ உள்ளதை எடுத்துடணும். அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இதில் x^1 இங்கே வந்து என்னது x². அப்போ நம்ம எதை எடுத்துடணும், x². கிளியர். அடுத்து பாருங்கள், ஒய் ரெண்டுலேயுமே இருக்குது, ஏன்னா பவரில் கூடினது என்னது y². அப்போ y² எடுத்து எழுதிடுறேன். மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 3 × 5 பேலன்ஸ் உள்ளதையும் எடுத்து எழுதிவிடணும். காமனாக உள்ளதையும் எடுத்து எழுதிட்டு பேலன்ஸ் உள்ளதையும் நினச்சி எடுத்து எழுதணும். சரியா, இதான் அது எல்சிஎம். அடுத்த நான் அதை அப்படி வரிசை ஆர் வைஸ் எழுதிடுறேன். 3 × 5 எவ்வளவு, 15. 15 × 7 வந்து எவ்வளோ, 105. 105 x²y². கிளியர், இதான் அது எல்சிஎம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக உள்ள வேலையை என்னன்றதை பார்க்கணும். ரெண்டுலேயும் காமனாக உள்ள வேலை என்னது அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். காமனாக உள்ள வேலை 7. இதுலேயும் எல் இருக்குது, இங்கேயும் எல் இருக்குது. அப்போ 7 எடுத்து எழுதுறேன். அடுத்தப்ப இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இது ஜி அப்படின்னா கிரேட்டஸ்ட். அப்போ பவரில் லோவஸ்ட் வேலையை எடுத்து எழுதணும். பவரில் லோவஸ்ட் வேலி, இங்கே x², இங்கே x^1. அப்போ நம்ம எதை தான் எடுத்து எழுதணும், எக்ஸை தான் எடுத்து எழுதணும். அடுத்த பாருங்கள், இங்கே ஒய் இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ பவரில் லோவஸ்ட் வேல்யூ தான் என்ன செய்யணும், ஜிசிடியில் எடுத்துருந்தோம். அப்போ நம்ம என்ன நடக்குது, y7xy. அப்போ ஜிசிடிஜியும் என்ன செய்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சாச்சு. கரெக்ட். இப்போ எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே இந்த கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த அப்போ ஒரு கண்டிஷனை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள், 3 × 7 x²y இருக்கு. கரெக்ட். அப்போ 3 × 7 × x²y இது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இன்று ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க, 5 × 7. 5 × 7 × x²y இது ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள், 7 × 3 = 21 x²y இன்று 5 × 7 = 35 x². ரிமைனிங் தான் அப்படி எடுத்து எழுதியாச்சு. இப்போ 21 × 35 மல்டிப்ளை பண்ணால் 735 கிடைக்குது. என்ன கிடைக்குது, 735. பாருங்கள் சைடில் வேணால் எழுதி காட்டுறேன், 21 35.
5 5 into 10 3 into 1 3 3 into 2 என்னது 6 அப்புறம் நமக்கு எவ்வளோ கிடைக்கி 7 3 7 3 5 கரெக்ட். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 7 3 5 கிடைக்கி. அடுத்து எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் எக்ஸ் க்யூப். ஒய்யையும் ஒய் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஒய் க்யூப். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 7 3 5 எக்ஸ் க்யூப் ஒய் ஒய் க்யூப். இதை வந்து நான் என்ன செய்கிறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். கிளியர். அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், எல்சியம் இன்று ஜிசிடி இது கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு தான் ஈக்குவல்டான்னு கண்டுபிடிக்க சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சியம் இன்று ஜிசிடி ஈக்குவல் டு எல்சியம் இன்று ஜிசிடி ஈக்குவல் டு எல்சியம்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எவ்வளவு 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்று ஜிசிடி எவ்வளவு 7 XY. கிளியர். இப்போ பாருங்கள் இந்த 105 கூட 7 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது கரெக்டாக 7 35. எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் க்யூப். ஒய் ஸ்கொயர் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்குது ஒய் க்யூப். அப்போ எல்சியம் இன்று ஜிசிடி இது ரெண்டாவது இக்வேஷன் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இக்வேஷன்லையும் 7 35 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் கிடைக்குது. செகண்ட் இக்வேஷன்லையும் 7 35 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் தான் என்ன கிடைக்குது. அப்போ நமக்கு என்னதுன்னா ஃபஸ்ட் இக்வேஷனும் செகண்ட் இக்வேஷன் என்னதாக தான் இருக்குது சேமாக தான் இருக்குது 1 = 2. கிளியர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சியம் இன்று ஜிசிடி ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. கென்ஸ் என்னது வெரிஃபைட். செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 அதாவது ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ரெண்டு பாலினாமியல் கொடுத்து எல்சியம் ஜிசிடி கேட்டிருக்காங்க. அதனால் நான் அந்த ஃபஸ்ட்டு டேமை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் டேமை வந்து நினச்சிடறேன் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். கிளியர். இப்போ பாருங்கள் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். புரியுதா, ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எப்படி எடுக்கேன் அப்படின்னா பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 க்யூப். 1 வந்து 1 க்யூப்னு எழுதலாம். இப்போ தான் 1 க்யூப் அப்படின்னாலும் வேல்யூ என்ன தான் 1. அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு அதாவது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 1. இப்போ போட்டு பாருங்கள் எக்ஸ் க்யூப் அதுமாதிரி 1 க்யூப் அதுதான் இங்கே இருக்குது. சரியா, அப்போ இந்த ஃபார்மெட்டில் நான் நினச்சிறேன் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, அப்படின் போது என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏக்கு பதிலாக என்ன போடணும் எக்ஸ் போடணும். அப்போ ஏ மைனஸ் பின்னு இருக்கு, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஃபார்முலாப்படி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் ஏக்கு பேலாக என்ன இருக்குது எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பேலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பேலானது 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர். கிளியர். அடுத்து என்ன இருக்கு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா, இப்போ இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த முன்னாடி கொண்டு வந்துடுறேன் எக்ஸ் ப்ளஸ் 1 பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன இருக்குது எக்ஸ். சரியா, ப்ளஸ் 1. சரியா, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுருக்கேன், ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன செய்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு. சரியா, அடுத்து என்ன கண்டுபிடிக்க பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நான் எப்படி சிம்பிளை பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் எக்ஸ் க்யூப் இது இந்த ஃபார்முலா இருக்குது ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூ ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸுன்னு இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. சரியா, பாருங்கள் எக்ஸ் க்யூப் பிக்கு பதிலாக 1 க்யூப் இதை வந்து 1 க்யூப்னு சொல்லலாம். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூ ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் எடுக்கிறேன், பிக்கு பதிலாக என்ன எடுக்கிறேன் 1 எடுத்து இந்த இதில் என்னச்சுனா அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலானது 1 அப்ளை பண்ணும்போது இந்த இதில் படி சொல்லும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து ஏக்கு பதிலாக என்னது எக்ஸு போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு பதிலாக எக்ஸு அடுத்து என்ன கிடைக்குது பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர். கிளியர். அடுத்து பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. சரி, அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன செய்தாச்சு ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. கிளியர். அடுத்து என்ன செய்கிறேன் பாருங்கள் எல்சியம் கண்டுபிடிக்கணும்.
எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டுலேயும் காமனாக உள்ள வேல்யூ ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸில் காமனாக ஏதாச்சும் இருக்கான்னா என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக உள்ள வேல்யூ ஃபஸ்ட் என்ன செய்கிறேன், எடுத்து எழுதுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒன். வேறு ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது, அப்போ காமன் கிடையாது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ எதுவுமே காமனாக கிடையாது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் மட்டும் தான் காமனாக இருக்குது. மிச்சம் பேலன்ஸில் வேல்யூ என்ன செய்யணும், அப்படியே எடுத்து எழுதிடணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது. சரியா, அப்போ பேலன்ஸில் வேல்யூ அப்படின் போது என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ அதை எடுத்து எழுதுறேன் எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் நான் கீழே உள்ள வேலையும் எடுத்து எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். கிளியர். இப்போ என்ன செய்தாச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது ஜிசிடி அப்படின்னா காமனாக உள்ள வேலையை மட்டும்தான் எடுத்து எழுதணும், தவிர வேறு எந்த வேலையும் நினச்சக்கூடாது, பேலன்ஸ் வேலையை தான் எடுத்து எழுதக்கூடாது. அப்போ காமனாக உள்ள வேலையை எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் ஜி ஆஃப் எக்ஸ்லையும் காமனாக உள்ள வேலையை அப்படின் போது என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன். சரியா, இப்போ எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தாப்போ என்ன செய்யணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், எஃப் ஆஃப் எக்ஸ் என்று ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியை என்ன செய்யணும், சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுறேன் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது சம்மில் கொடுத்துருக்காங்க. சரியா, இன்று ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் வேறு இதை சிம்பிளாக எதுவுமே பண்ணல, இதை அப்படியே நினச்சிடறேன் ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேலையும் ஜி ஆஃப் எக்ஸ் வேலையும் அப்படி எடுத்து எழுதிட்டு இதை வந்து நினச்சிறேன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனாக வச்சுக்கிறேன். சரியா, அடுத்து எல்சிஎம் இன்று ஜிசிடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எல்சிஎம் இன்று ஜிசிடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது அதை அப்படியே எடுத்து எழுதுறேன் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து என்ன இருக்குல்ல, இது வேணும் எனது எல்சிஎம்குள்ளதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஜிசிடிக்குள்ளே வேலையும் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. சரியா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இவ்வளோ எனது ஒரே டேம். சரியா, அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. சரியா, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இன்று போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ரெண்டு நேரத்தில் அந்த ரெண்டையும் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டையும் எடுக்கும்போது இது ஒரு ஃபார்முலா வருது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா வருது. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூக்குள்ள ஃபார்மெட் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதுறேன், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன். கிளியர். அதே மாதிரி இந்த ரெண்டு டேம் எடுத்து எழுதுறேன் பாருங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு டேம் எடுத்து எழுதுறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்னுன்ற ஃபார்முலாவில் எழுதலாம், எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப். அடுத்து ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் மட்டும் தான் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன். சரியா, இதான் என்னது எல்சிஎம் இன்று ஜிசிடி. புரியுதா இது, இந்த ரெண்டாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்றது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் அதாவது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா. இந்த இதை எடுக்கும்போது இது எந்த ஃபார்முலா அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த இதை அப்படி நினச்சிடறேன் ஃபார்முலா, ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ இந்த ரெண்டாம் ஃபார்முலா அப்படி எழுதியாச்சு. ரிமைனிங் உள்ளது என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படி எடுத்து எழுதியாச்சு. அப்போ நான் என்னது எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இது எந்த எத்தனாவது ஈக்குவேஷன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் அதே வழி தான் இருக்குது, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னது சேமாக இருக்கிறதுனால ஒன் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு டூ. புரியுது. அப்போ என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்று ஜிசிடி கேன்ஸ் வெரிஃபைட். தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலினாமியில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், செகண்ட் பாலினாமியில் வந்து நினச்சிடறேன் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதாவது ஏதாவது வழி எடுக்க முடியுமா அப்படின் போது இங்கே இதில் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே என்ன செய்யுது எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ காமனாக எதை வழி எடுக்கேன் அப்படின்னா எக்ஸ் ஒய் வழி எடுக்கிறேன். எக்ஸ் ஒய் வழி எடுக்கும்போது இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஒய் வழி வந்துட்டு அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ். அது மாதிரி இங்கே எக்ஸ் ஒய் இந்த டைம்லேயும் எக்ஸ் ஒய் வழி எடுக்கும்போது இங்கே என்ன செய்யும் ஒரு ஒய் இருக்கும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்.
கிளியர். அதே மாதிரி இந்த டேர்ம்ல ஜி ஆஃப் எக்ஸ்லையும் நான் எதை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ காமனை எதை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸை வெளியே எடுக்கிறேன். எக்ஸை வெளியே எடுக்கும்போது ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் நம்ம வெளியே எடுத்தாச்சுனாலும் இங்கே என்ன இருக்கும், ஒய் மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன செய்தாச்சுன்னா எனது சிம்பிளை பண்ணி என்ன செய்தாச்சு, எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சியமும் ஜிசிடியும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்சியம் எடுக்கிறேன். எல்சியம் ஈக்குவல் டு எல்சியம் அப்படின்னாலே ரெண்டுலேயும் காமனாக உள்ள வேல்யூ எதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். காமனாக உள்ள வேல்யூ அப்படின் போது இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். கிளியர். அடுத்து பாருங்கள், இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறதுனால அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதிக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்போ வந்து ஒய்ன்றதையும் என்ன செய்யணும், எடுத்து எழுதிக்கிடணும் சரியா. அப்போ எல்சியம் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். கிளியர். இது எல்சியம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பிடிக்கணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக உள்ள வேல்யூ மட்டும்தான் எழுதணும், தவிர வேறு எதுவும் எழுதக்கூடாது. காமனாக எது இருக்கு பாருங்கள், இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. காமனாக உள்ள வேல்யூ மட்டும்தான் எழுதும், தவிர பேலன்ஸ் எதுவும் என்ன செய்யக்கூடாது, ஜிசிடியில் எழுதக்கூடாது. அப்போ இதில் அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ஜிசிடி என்ன செய்தாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு சரியா. இப்போ பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம சம்பளம் சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம், என்ன எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்ட்டு எடுத்து எழுதியிருக்கோம். கரெக்ட். அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரியா. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூயும் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன செய்யிருக்கேன், சிம்பிளை பண்ணி வச்சுருக்க வேல்யூ அப்படியே என்ன செய்கிறேன், எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன செய்கிறேன் பாருங்கள், இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் எல்லாமே மல்டிப்ளேயில் தான் இருக்குது புரியுதா. எல்லாம் மல்டிப்ளேயில் இருக்கும்போது இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது, பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் ரெண்டே என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்னும்போது என்னது, டூ. அதில் எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒன்று பாருங்கள், இங்கே ஒய் இருக்குது, இந்த ஒய் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டே என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் என்ன செய்தாச்சு, கண்டு பிடிச்சாச்சு. இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்வேஷன் வச்சுக்கிறேன், ஃபஸ்ட் ஈக்வேஷன் வச்சுக்கிறேன். கிளியர். அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா எல்சியம் இன்று ஜிசிடி, இந்த ரெண்டையும் என்ன மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது எல்சியம்குள்ள வேல்யூ என்னது, எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது எல்சியம்குள்ள வேல்யூ இன்று ஜிசிடிக்குள்ள வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். கிளியர். இப்போ பாருங்கள், இதுவும் அதே மாதிரி எல்லாமே மல்டிப்ளேயில் தான் இருக்குது சரியா. எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்று எக்ஸ் எல்லாமே மல்டிப்ளேயில் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய் மட்டும் தான் இருக்குது, ஒய் அப்படி வச்சுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் எனது பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ரெண்டே என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் சரியா. அப்போ எனது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது எல்சியம் என்று ஜிசிடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ. கிளியர். இப்போ இதை ரெண்டாவது ஈக்வேஷனாக வச்சுக்கிறேன் சரியா. இப்போ பாருங்கள், ஒன்றாவது ஈக்வேஷனாக ரெண்டாவது ஈக்வேஷனில் வேல்யூ வந்து என்னது, சேமாக தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஒன்று ஈக்குவல் டு டூ சரியா. அப்போ அடுத்த பண்ண சொல்லணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்று ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சியம் இன்று ஜிசிடி புரியுதா. நம்ம அப்படி ப்ரூவ் பண்ணியாச்சு, கரெக்டாக சரி பார்த்தாச்சு. அதனால் என்ன செய்கிறேன், ஹென்ஸ் வெரிஃபைடு. தேங்க்யூ.